வணக்கம் குணானே, வணக்கம். நான் தான் கலைச்செல்வி, உலத்திராம் ஜேபிலேருந்து பேசுகிறேன். அப்போ மண்டி பூங்கா வந்து உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கும் சரி தம்பிக்கும் சரி. முன்னெல்லாம் வந்து தூங்கி ஏஞ்சாலே ஒரு மாதிரி உடம்பு வலியோடு தான் எந்திரிப்பேன். இப்போலாம் அந்த நேற்று இன்றைக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு. எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுதுண்ணே. அப்புறம் முகம் வந்து பிரைட்டாக தெரியுதுண்ணே, எப்போதும் ஒரு மாதிரி கருப்பாக கருவடைஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். ஆஃப்டர் மண்டி பூங்கா வந்து முகம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, என்னாலே ஃபீல் பண்ண முடியுதுண்ணே. அப்புறம் என்ன இன்னொன்று என்னதுண்ணே, காலையில் எந்திரிக்கவே ரொம்ப சோம்பலாக இருக்கும்ண்ணே, ஏன் தான் விடிஞ்சதோ அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஆனால் இந்த ரெண்டு நாளாக வந்து சொந்தமாகவே மணி 6:30 நான் ஏஞ்சிடுறேன், அலாம் வைக்காமலே முழிப்பு வந்துருதுண்ணே கரெக்டாக. எனக்கு எப்பவுமே மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், என்ன லைஃப் இப்படி இந்த மாதிரி எப்படியாவே போதும், என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு நாள் அந்த மாதிரி ஃபீல் இல்லை. கடவுள் இருக்காரு, நமக்கு எப்பயுமே வந்து உறுதுணையா, ஸோ அவரை வந்து ரொம்ப நம்புவோம், பூஜை நல்லா செய்யணும் அப்படின்னு தான் எண்ணம் வருதுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, நம்ம மண்டி பூங்காக்கு ரொம்ப நன்றி. நான் என் வாழ்க்கையிலே முத தடவை மண்டி பூங்கா பண்ணதே அது உங்கள்கிட்ட தான். நான் ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டி போய் மண்டி பூங்கா கூப்பிட்டுருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க மண்டி பூங்கா பண்ண போகிறேன், என் சிஸ்டரும் கூப்பிடுவாங்க. நான் எனக்கு அதில் நாட்டமே இருக்காது, போய் போகணும் மண்டி பூங்கா பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் உங்களோட மண்டி பூங்கா நான் சொல்கிறேன்னே சிறப்பான ஒன்றுண்ணே, நான் எதிர்பார்க்காத ஒரு மண்டி பூங்காண்ணே, அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பியோட வணக்கம் குணானே, வணக்கம். நான் தான் கலைச்செல்வி, உலத்திராம் ஜேபிலேருந்து பேசுகிறேன். அப்போ மண்டி பூங்கா வந்து உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கும் சரி தம்பிக்கும் சரி. முன்னெல்லாம் வந்து தூங்கி ஏஞ்சாலே ஒரு மாதிரி உடம்பு வலியோடு தான் எந்திரிப்பேன். இப்போலாம் அந்த நேற்று இன்றைக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு. எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுதுண்ணே. அப்புறம் முகம் வந்து பிரைட்டாக தெரியுதுண்ணே, எப்போதும் ஒரு மாதிரி கருப்பாக கருவடைஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். ஆஃப்டர் மண்டி பூங்கா வந்து முகம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, என்னாலே ஃபீல் பண்ண முடியுதுண்ணே. அப்புறம் என்ன இன்னொன்று என்னதுண்ணே, காலையில் எந்திரிக்கவே ரொம்ப சோம்பலாக இருக்கும்ண்ணே, ஏன் தான் விடிஞ்சதோ அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஆனால் இந்த ரெண்டு நாளாக வந்து சொந்தமாகவே மணி 6:30 நான் ஏஞ்சிடுறேன், ரெண்டு நாள் அலாம் வைக்காமலே முழிப்பு வந்துருதுண்ணே கரெக்டாக. எனக்கு எப்பவுமே மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், என்ன லைஃப் இப்படி இந்த மாதிரி எப்படியாவே போதும், என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு நாள் அந்த மாதிரி ஃபீல் இல்லை. கடவுள் இருக்காரு, நமக்கு எப்பயுமே வந்து உறுதுணையாக, ஸோ அவரை வந்து ரொம்ப நம்புவோம், பூஜை நல்லா செய்யணும் அப்படின்னு தான் எண்ணம் வருதுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, நம்ம மண்டி பூங்காக்கு ரொம்ப நன்றி. நான் என் வாழ்க்கையிலே முத தடவை மண்டி பூங்கா பண்ணதே அது உங்கள்கிட்ட தான். நான் ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டி போய் மண்டி பூங்கா கூப்பிட்டுருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க மண்டி பூங்கா பண்ண போகிறேன், என் சிஸ்டரும் கூப்பிடுவாங்க. நான் எனக்கு அதில் நாட்டமே இருக்காது, போய் போகணும் மண்டி பூங்கா பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் உங்களோட மண்டி பூங்கா நான் சொல்கிறேன்னே சிறப்பான ஒன்றுண்ணே, நான் எதிர்பார்க்காத ஒரு மண்டி பூங்காண்ணே, அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா தம்பியோட